ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பூஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன் ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ் அண்ட் பட்டாணி ஆட் பண்ண போகிறேன். தக்காளி, பிரியாணிக்கு ஆட் பண்ண வேண்டிய மசாலாஸ், கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், உப்பு, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, பிரியாணி தூள், ஒரு கப் கர்ட் அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர். பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலெண்ணெய், ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் சாட்டே பண்ணணும், ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும், அதோட கலர் கோல்டன் ப்ரௌன் மாறுற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணணும். 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணால் வெங்காயம் தக்காளி எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக தான். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறிடுச்சு கோல்டன் ப்ரௌனில், இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதை சாட்டே பண்ணிட்டு விட்டுருங்க. தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் வேகணும், இந்த மாதிரி வெந்து ரெண்டுமே மெர்ஜ் ஆயிரும், இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். புதினா வந்து கையால் கீழலை நைஃப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா அது அப்போ தான் வெஜிடபிள்ஸோடு சேர்ந்துடும், நம்ம சாப்பிடும்போது எதுவும் பெருசாக தெரியாது. சில பேருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் நைஃபால் கட் பண்ணிட்டீங்கன்னா அது மெரிஜாயிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டாணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா பட்டாணி கொஞ்சம் வேகிறது கஷ்டம், அதனால் ஃபஸ்ட்டு பட்டாணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு கர்டு தான் ரொம்ப முக்கியம், வீட்லேயே செஞ்ச தயிர் தான். ஸோ தயிர் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கொதிக்கணும், அதுவே கொதிச்சு வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் மிக்ஸ் இட் வெல், நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ 3 சேர்ந்தே ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும், சாட்டே பண்ணணும், அதெல்லாம் மிக்ஸ் ஆகணும் அந்த மசாலாஸோடு. 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அகெயின் மிக்ஸ் இட் வெல், நல்லா சாட்டே பண்ணணும். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கீரி வச்சுருக்கேன், அது ஃப்ளேவருக்காக தான். 2 பச்சை மிளகாய், காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்காக மட்டும்தான், இது காரம் கொடுக்காது. ஸோ நான் ஜஸ்ட் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கரம் மசாலா, அது 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், அதுதான் ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. நெக்ஸ்ட் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன், இதுவும் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எல்லா மசாலாஸையும் நல்லா சாட்டே பண்ணணும், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா, அப்போ தான் எல்லா வெஜிடபிள்ஸ் கூடயும் அது சேரும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன், இப்போ 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 1 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் ரைஸில் ஆட் பண்ணிடுவேன். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன், 1 10 மினிட்ஸ் அது ஊறி இருக்குது. இப்போ இதுவும் கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த டைம் நான் இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதோட ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன், எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி முக்கியமாக பாஸ்மதி அரிசியில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி அதில் 1 கப் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு 1/2 ஸ்பூன் உப்பு. ஸோ மொத்தமாகவே 1/2 ஸ்பூன் உப்பு தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா அரிசி வந்து ஒட்டாமல் இருக்கும், நமக்கு சாதம் வந்து உதிரி உதிரியாக வரும். அண்ட் புதினா ஃபார் ஃப்ளேவர். இது 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள் இப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வரணும் அரிசிலாம் உடையாமல். ஸோ யா, தட்ஸ் இட் காய்ஸ், பிரியாணி ரெடி. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன், நான் எப்போவுமே இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் பூஸ் வேர்ல்டு. தேங்க்யூ.